உக்ரைன் கடமுடிகளில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் உக்ரைனின் எதிர்காலத்தை மாத்திரமல்ல, ரஷ்யாவின் எதிர்காலத்தை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த பூமி பந்தின் எதிர்காலத்தையே மாற்றிவிடுமோ என்று அச்சப்பட வைக்கின்றது. உக்ரைன் தாக்குதல்களினால் கதறி அலறும் ரஷ்ய போர் வீரர்கள், கைப்பற்றிய பிரதேசங்களை கைவிட்டுவிட்டு தப்பியோடும் ரஷ்ய படைகள், ரஷ்யா தரப்பில் 70,000 முதல் 80,000 படை வீரர்கள் வரையில் கொல்லப்பட்டு விட்டதாக வெளிவருகின்ற செய்திகள் உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஓரிரு வாரங்களுக்குள் முடித்து விடலாம் என்று திட்டமிட்டு சிறப்பு நடவடிக்கை என்று பெயரிடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு யுத்தம் 7 மாதங்கள் கடந்தும் தொடர்ந்து கொண்டிருப்பது என்பது எதிர்வரும் காலங்களில் உக்ரைன் கள நிலவரங்கள் மேலும் கொடூரமாக மாறப்போகின்றது என்கின்ற யதார்த்தத்தை கட்டியம் கூறுவதாகவே இருக்கின்றது. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் காய்நகத்தல்கள் எப்படி இருக்கப் போகின்றன, ரஷ்ய படைகளின் பதிலடி எப்படி அமையப் போகின்றது என்கின்ற விடயங்களை ஆராய்வதற்கு முன்பதாக, கடந்த 7 மாதங்களாக ரஷ்யா போன்ற ஒரு உலக வல்லரசின் படைகளுடன் உக்ரைன் போன்ற ஒரு சிறிய தேசத்தின் வீரர்களால் எப்படி பொருத முடிகின்றது என்று பார்ப்பது அவசியம். பிரமாண்ட ரஷ்ய படைகளுடன் சண்டையிட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி வருவது மாத்திரமல்ல, அவர்களை பல சந்தர்ப்பங்களில் புறமுதுகிட்டோட வைக்கின்ற அதிசயங்களை உக்ரைன் படைகளால் எவ்வாறு செய்ய முடிகின்றது என்பது பற்றியும் நாம் சுருக்கமாக பார்ப்பது அவசியம். 2022 ஆண்டு ஜூன் மாதத்தின் இறுதி பகுதியில் உக்ரைன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. உக்ரைன் ஒரு பாரிய ஆஃபென்சிவ் ஆபரேஷனை, அதாவது முன்னேறி தாக்கும் நடவடிக்கையை விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாகவும், தமது அந்த நடவடிக்கையின் விளைவை ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியில் வெளிப்படையாக காண முடியும் என்றும் அறிவித்திருந்தது. ஆரம்பத்தில் உக்ரைனின் அந்த அறிவிப்பை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பெரும் செய்திக்காக அல்லது உக்ரைன் படை வீரர்களின் உளவுறனை மேம்படுத்துவதற்காகவே அந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டதாக கருதப்பட்டது. ஆனால் ஜூலை மாதம் 5 தேதி ரஷ்யா ஆக்கிரமித்திருந்த மரியப்போல் நகரத்தின் காவல் நிலைகள் மீது உக்ரைன் ஒரு அதிரடி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்திய போதுதான் உக்ரைன் முன்னர் விடுத்திருந்த எச்சரிக்கையில் ஏதோ உள்ளடக்கம் இருந்திருக்கின்றது என்ற எண்ணம் நடுநிலையான ஆய்வாளர்களுக்கு முதன் முதலாக ஏற்பட்டது. அந்த தாக்குதலில் 200 ரஷ்ய படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதல் நடைபெற்று 2 நாட்களில், அதாவது ஜூலை மாதம் 7 தேதி ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஸ்னேக் ஐலண்ட் என்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தது உக்ரைனிய ராணுவம். அந்த சம்பவம் நடைபெற்ற 2 நாட்களில், அதாவது ஜூலை மாதம் 9 தேதி உக்ரைனை ஆக்கிரமித்து நின்று கொண்டிருந்த ரஷ்ய படைகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட போர் பிரகடனம் போன்ற ஒன்றை மேற்கொண்டது உக்ரைன். ரஷ்ய படைகள் மீது தாம் பாரிய தாக்குதலை மேற்கொள்ள உள்ளதாகவும், குறிப்பாக துறைமுக பிராந்தியமான கீர்சனை ஆக்கிரமித்து விட்டுள்ள ரஷ்ய படைகள் மீது தாம் கடுமையான தாக்குதலை மேற்கொள்ள உள்ளதாகவும், அதனால் அந்த பிராந்தியத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர வேண்டும் என்றும் அறிவித்தல் விடுத்திருந்தது. உக்ரைனின் அரசு தலைவர், உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர், உக்ரைனின் உதவி பிரதம மந்திரி உட்பட பல முக்கியஸ்தர்கள் ஊடகங்களூடாக அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 4 நாட்களில், அதாவது ஜூலை மாதம் 13 தேதி கீர்சன் மாகாணத்தில் உள்ள இவான்நிப்கா என்ற கிராமத்தில் நிலை கொண்டிருந்த ரஷ்ய படையணிகள் மீது தாக்குதல் நடாத்தி அந்த கிராமத்தை கைப்பற்றியது உக்ரைனிய படை. கீர்சன் நகரத்தின் நோவா ககோவ்னிகா என்ற இடத்தில் இருந்த ரஷ்யாவின் கட்டளை மையம் மீது உக்ரைனிய படைகள் மேற்கொண்ட எறிகணை தாக்குதல் காரணமாக அந்த கட்டளை மையம் முற்றாக அழிந்ததுடன் ரஷ்ய படைகளின் மேஜர் ஜெனரல் உட்பட 12 உயரதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. ராடன்ஸ் என்ற இடத்தில் இருந்த ரஷ்ய படைகளின் பாரிய ஆயுத கிடங்குகள்
பாலங்கள், காவலரங்கள் என்று ரஷ்ய படைகளின் பல நிலைகள் உக்ரைன் படைகளால் தாக்கியளிக்கப்பட்டன. ஜூலை மாதம் 27 தேதி இன்குலெட்ஸ் ஆற்றிற்கு கிழக்காக உள்ள லோசோவ் மற்றும் அன்ட்ரிவிகா பகுதிகளை தாம் ரஷ்ய படைகளிடம் இருந்து விடுவித்து விட்டதாக உக்ரைன் அறிவித்திருந்தது. ரஷ்ய படைகள் நிலை கொண்டிருக்கும் தென் உக்ரைன் பகுதிகள் மீது உக்ரைன் விமானப்படையும் அதனது ஆட்லரி பிரிவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு ரஷ்ய படைகளை திக்குமுக்காட வைத்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆகஸ்ட் மாதம் 9 தேதி உக்ரைனின் ஆழ ஊடுருவும் படையணி ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் கிரீமியாவின் நோவோ ஃபெடோர்விகா விமான தளத்தின் மீது ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டு அந்த தளத்திற்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆகஸ்ட் மாதம் 29 தேதி ரஷ்ய படைகள் நிலை கொண்டுள்ள உக்ரைனின் அத்தனை பிரதேசங்களையும் விடுவிக்கும் வகையில் தாம் ஒரு பாரிய நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்தல் விடுத்திருந்தார். கீசன் பிராந்தியத்தில் பலமான தளங்கள் அமைத்து நிலை கொண்டிருந்த ரஷ்யாவின் 109 டிபிஆர் ரெஜிமெண்ட் மற்றும் ரஷ்யாவின் பராத்துருப்புகள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடாத்தி அவற்றினுள் ஊடுருவிய உக்ரைனிய படைகள் ரஷ்ய படைகளுக்கு பலத்த சேதங்களை ஏற்படுத்தியிருந்தன. உக்ரைன் படையினர் ஒரு கிராமத்தை கைப்பற்றுவதும் மறுநாள் அதே கிராமத்தை ரஷ்ய படைகள் கைப்பற்றுவதும் என்று அந்த பிராந்தியத்தில் இடம்பெற்ற கடுமையான சண்டைகள் பல நாட்கள் நீடித்தன. கடுமையான சண்டைகள், வாழ்வா சாவா என்ற போராட்டங்கள், மாறி மாறி வந்த வெற்றிகள், தோல்விகள். செப்டம்பர் 3 தேதி உக்ரைனிய படைகள் அந்த பிராந்தியத்தில் ரஷ்யாவின் ஒரு முக்கிய பின்தளமாக இருந்த டக்கோடாட்டிப்கா பிரதேசத்தை கைப்பற்றியதாக அறிவித்திருந்தார்கள். செப்டம்பர் மாதம் 6 தேதி உக்ரைனிய படை வீரர்கள் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து லியூம்பி மிக்கா மற்றும் நோவோஸ்ட்ரிகா போன்ற முக்கிய பிரதேசங்களை தாம் கைப்பற்றிவிட்டதாகவும் அந்த படை நடவடிக்கைகளில் தமது தரப்பில் 1700 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் உக்ரைன் படைத்துறை தலைமை அறிவித்திருந்தது. உக்ரைனில் ரஷ்ய படைகளால் கைப்பற்றப்பட்டுள்ள பிரதேசங்களை மீட்கும் நோக்கத்தில் கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது உக்ரைன். அந்த நடவடிக்கைகளில் கணிசமான வெற்றிகளையும் பெற ஆரம்பித்திருக்கின்றது உக்ரைன். உக்ரைனின் வெற்றிக்கு உக்ரைன் படைவீரர்களின் ஓர்மம், களத்தில் மக்களுடன் மக்களாக நின்று வழிநடாத்தும் தலைமைகள், மக்களின் ஒருமித்த ஆதரவு, இப்படி பல விடயங்கள் இருந்தாலும் அமெரிக்கா தலைமையில் மேற்குலகு அவர்களுக்கு வழங்கி வருகின்ற ஆயுதங்கள் மற்றும் தந்திரோபாய உதவிகளை அந்த வெற்றியின் பிரதான காரணம் என்று கூறப்படுகின்றது. உதாரணத்திற்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வருகின்ற ஆயுத மற்றும் போர்த்தளவாட உதவிகள் களத்தின் போக்கியை மாற்றி வருகின்றன. அமெரிக்கா உக்ரைன் படைகளுக்கு வழங்கி வருகின்ற ஹிமார்ஸ் என்ற பல்குழல் ஏவுகணை செலுத்திகள் ரஷ்ய படையினருக்கு களமுனைகளில் பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. M142 ஹை மொபிலிட்டி ஆட்லரி ராக்கெட் சிஸ்டம் என்ற இந்த வகை நடமாடும் ஏவுகணை செலுத்திகளில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் சுமார் 700 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக சென்று இலக்குகளை மிக மிக துல்லியமாக தாக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. அதேபோன்று 155 மில்லிமீட்டர் ஹொவிட்சர்ஸ் நவீன ஆட்லரிகளையும் அமெரிக்கா உக்ரைன் படைகளுக்கு வழங்கியுள்ளது. இந்த வகையிலான 77 ஆட்லரிகளும் அதற்கு பாவிக்கக்கூடிய 144,000 ஆட்லரி ஷெல்களையும் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியிருக்கின்றது. 1400 ஸ்ட்ரிங்கர் ஆன்டி ஏர்கிராப்ட் சிஸ்டம், 5000 ஜெவலின் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் போன்றனவற்றையும் அமெரிக்கா உக்ரைனிய படைகளுக்கு வழங்கியிருக்கின்றது. இவற்றை விட உக்ரைனுக்கென்றே அமெரிக்க படையினரால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஃபோனிக்ஸ் கோஸ்ட் டாக்டிக்கல் ட்ரோன்கள் 5000, உலங்கு வானூர்திகள், கவச வாகனங்கள் என்று ரஷ்ய படைகளுக்கு எதிரான சண்டைகளுக்கு தேவையான அனைத்து ஆயுத தளவாடங்களையும் வகை தொகையின்றி வழங்கி வருகின்றது அமெரிக்கா.
அமெரிக்கா மாத்திரமல்ல, அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் இதே போன்ற ஈராளமான ஆயுதங்கள், புலனாய்வு தகவல்கள், இலத்திரனியல் உளவியல் ஆலோசனைகள், போர் வழிநடாத்தல்கள் என்று உக்ரைனுக்கு பின்புறமாக நின்று ரஷ்யாவுக்கு எதிரான அந்த போரை கிட்டத்தட்ட நேரடியாகவே நடத்தி வருகின்றன. இப்பொழுது பொதுவாக எழுகின்ற கேள்விகள் என்னவென்றால், என்ன செய்ய போகின்றது ரஷ்யா? ரஷ்ய படைகளின் பதிலடி எப்படி அமையப் போகின்றது? குறிப்பாக விளாடிமிர் புட்டினின் காய்நகத்தல்கள் எப்படி இருக்கப் போகின்றன? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பற்றிய ஆய்வுகளை செய்து வருகின்ற உடல் மொழி ஆய்வாளர்களும் உளவியலாளர்களும் புட்டினிடம் காணப்படுகின்ற இரண்டு முக்கியமான குணாதிசயங்கள் பற்றி குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, புட்டின் சொன்னதை செய்பவர். இரண்டாவது, புட்டின் கோபமடையும் பட்சத்தில் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் எப்படியான முடிவுகளையும் எடுக்க வல்லவர். புட்டினின் நடையுடை பாவனை, அவரது பேச்சுக்கள், அவரது கடந்த கால நடவடிக்கைகள், புட்டினின் குணாதிசயங்கள் பற்றி அவருக்கு நெருக்கமானவர்கள் வெளியிடும் கருத்துக்கள் போன்றவற்றை தொடர்ச்சியாக ஆராய்ந்து வரும் உளவியல் வல்லுநர்கள் விளாடிமிர் புட்டின் பற்றி இப்படித்தான் கணித்துள்ளார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ரஷ்யாவின் இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான லுக்காயில் என்ற நிறுவனத்தின் தலைவர் ராவில் மெகனோவ் மாடியில் இருந்த தவறி கீழே விழுந்து மரணமானார். தற்கொலை என்றும், விபத்து என்றும், கொலை என்றும் பல்வேறு வகைகளில் கூறப்படுகின்ற அவரது மரணத்திற்கான உண்மையான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா ஆக்கிரமிப்பை ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த ராவில் மெகனோவ் உக்ரைன் பிரச்சினைக்கு யுத்தத்தினால் அல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வை காண வேண்டும் என்று ரஷ்யாவை வலியுறுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் யுத்தம் ஆரம்பமாகி ரஷ்யாவில் அதற்கு பாரிய எதிர்ப்புகள் தோன்றி மேற்குலகு ரஷ்யாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தடைகள் பல விதித்திருந்த காலகட்டத்தில் ரஷ்ய அதிபர் தெரிவித்திருந்த இரண்டு கருத்துக்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவது, ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கும் ரஷ்யர்களை துரோகிகள் என்று குறிப்பிட்டிருந்த புட்டின், இதுபோன்ற துரோகிகளை ரஷ்யர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயம் வழங்குவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ரஷ்யாவின் செல்வந்தர்களுக்கு புட்டின் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். புட்டினின் அந்த எச்சரிக்கையை ரஷ்ய எண்ணெய் உற்பத்தி நிறுவன தலைவரின் மரணத்துடன் பொருத்தி பார்க்கும் சில நோக்கர்கள் அது ரஷ்ய அதிபரின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற ஒரு களியெடுப்பாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டு வருகின்றார்கள். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் நடவடிக்கை திட்டமிடப்பட்ட காலம் முதற்கொண்டு இந்த வருடத்தில் மாத்திரம் 8 ரஷ்ய எண்ணெய் உற்பத்தி நிறுவன செல்வந்த வர்த்தகர்கள் மரணமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மரணத்தை சந்தித்த பிரமுகர்களில் காஸ்ப்ரோம் பேங்கின் முன்னாள் தலைவர் விளாடிஸ்லவ் அயேவேவ் என்பவரும் ஒருவர். மாஸ்கோவில் இருந்த அவரது வீட்டில் தனது மனைவி மற்றும் மகளுடன் சேர்த்து கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டிருந்தார். அதேபோன்று உக்ரைனில் பிறந்த ரஷ்யரும் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் வர்த்தகருமான மிகைல் வட்போர்ட் என்பவர் லண்டனில் சிறையில் உள்ள தனது வீட்டில் இறந்த நிலையில் காணப்பட்டார். இதேபோன்று மற்றொரு பிரபல ரஷ்ய வர்த்தகர் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் சகிதமாக ரஷ்யாவில் உள்ள தனது வீட்டில் வைத்து குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை விமர்சித்த, அல்லது மேற்குலகுடன் தொடர்பு கொண்டிருந்த, அல்லது மேற்குலகிற்கு சார்பாக நிலைப்பாடு எடுத்திருந்த 8 முக்கியமான ரஷ்யாவின் மிகப்பெரிய பிரபலியமான வர்த்தகர்கள் கடந்த 10 மாதங்களில் மர்மமான முறையில் இறந்திருப்பதானது ரஷ்ய அதிபர் புட்டின் தான் சொன்னதை கேட்பவர் என்பது மாத்திரமல்ல, ரஷ்ய அதிபர் கோபப்பட்டால் என்ன நடக்கும் என்பதையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. உக்ரைனுடனான யுத்தம் ஆரம்பமான காலகட்டத்தில் ரஷ்ய அதிபர் கூறிய இரண்டாவது விடயம் ரஷ்யா அணுகுண்டு தாக்குதலை நடத்தும் என்கின்ற எச்சரிக்கை. மேற்குலகு உக்ரைனுக்கு வழங்கி வருகின்ற தடையற்ற ஆயுத உதவிகள் காரணமாக களமுனைகளில் மிகப்பெரிய இழப்புகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்து வருகின்ற புட்டின்
கோபம் குற்று ஒரு அணு ஆயுத தாக்குதலை உக்ரைன் மீது மேற்கொள்வதற்கான சாத்தியத்தை சில நோக்கர்கள் சுட்டிக்காண்பிக்கின்றார்கள். ஒரு பாரிய அணு ஆயுத தாக்குதலாக அல்லாமல் ஒரு வகை டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அல்லது நான் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பனை பாவித்து ரஷ்யாவின் அந்த தாக்குதல் அமையலாம் என்றும் எச்சரிக்கின்றார்கள். மிசைல்ஸ், ஆர்டிலரி ஷெல்ஸ், லேண்ட்மைன்ஸ், டிப் சார்ஜஸ், டோபிடோஸ் போன்றனவற்றில் அணு ஆயுதங்களை பொருத்தி ரஷ்யா அந்த தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள். உக்ரைன் ரஷ்ய பிராந்தியங்களில் பனிக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்பு அல்லது பனிக்காலத்தின் பொழுது அங்குள்ள கடமுனைகள் அதிக உஷ்ணமாக இருக்கப் போகின்றன என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது.